ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஹல்வா ட்ரை கலரில் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலுங்கிறதுனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்திருக்கேன், அதோட சேர்த்து சுரக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இது மூணு வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஹல்வா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கேரட் ஹல்வா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ கேரட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே தோல் சீவிட்டேன். சீவினது பிறகு அதை வந்து கிரேட் பண்ணிக்கலாம். கிரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு எண்டையும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணது பிறகு கிரேட்டரை வச்சு நல்லா கிரேட் பண்ணிக்கிறேன். எல்லா கேரட்டும் கிரேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹல்வா செஞ்சிட வேண்டியதான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முந்திரி பருப்பை தான் நான் மூணு ஹல்வாவுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டேன், இப்போ சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதே பேனில் நான் திருப்பியும் கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணது பிறகு நம்ம மூணு நிமிஷம் வரை கேரட்டை நல்லா வதக்கிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு. ஸோ நல்லா அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம், அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து கேரட்டோட ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் வரையும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காது. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கொதிச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரட்டோட சேர்ந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி கேரட்டுக்கு இது போதும். உங்களுக்கு இன்னும் அதிகம் தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட்னஸ் தேவைப்படுதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணது பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிட்டுருக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா உருகி தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிக்கு போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு எப்போதுமே நம்ம ஸ்வீட்டில் ஆட் பண்ணும்போது ஸ்வீட்னஸ் வந்து எடுத்து காமிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது ஹல்வாவோட டெக்ஸ்சர் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா மில்க் மைட் கால் கப் போல் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் மைட் நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுப்போம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதாக. நம்மளோட ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தேங்காயில் ஹல்வா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே அதுக்கு மேலே இருக்க ஸ்கின்னை வந்து நான் பீல் பண்ணிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒயிட் கலரில் ஹல்வா கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் பீல் பண்ணது பிறகு இதை கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு என்ன ஈஸியான ஸ்டெப்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்ன நறுக்கினது பிறகு ஒரு ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு சுற்று விட்டிங்க அப்படின்னா சூப்பராக கிரேட் ஆகிடும் நம்மளோட தேங்காய். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுறத்துக்கு பதிலாக இந்த மாதிரி ஜார் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ என்னோடய தேங்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் ஹல்வா செய்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணது பிறகு மூணு நிமிஷம் வரையும் நல்லா வதக்கிக்கலாம். மூணு நிமிஷம் வரையும் தேங்காவை நல்லா வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிறேன் பத்து நிமிஷம் வரையும். பால் தேங்காவோட சேர்ந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கரைய ஆரம்பிச்சிடும், தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிக்கு போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்வீட்னஸ் எடுத்து காமிக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணது பிறகு நல்லா குக் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கால் கப் போல் மில்க் மைட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் வரையும் குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட தேங்காய் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட தேங்காய் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சுரக்காய் இல்லை ஹல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் நல்லா பீல் பண்ணிட்டேன். பீல் பண்ணதுக்கு பிறகு ரெண்டாக கட் பண்ணி அதையும் திருப்பி நாலாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணது பிறகு உள்ளார இருக்க சீட்ஸ்லாம் தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்தது பிறகு இதை கிரேட் பண்ணிட வேண்டியதுதான். கேரட்டை நம்ம எப்படி கிரேட் பண்ணமோ அதே மாதிரி சுரக்காயும் நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையுமே கிரேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஹல்வா செஞ்சிட வேண்டியதுதான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கிரேட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 3 நிமிஷம் வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினது பிறகு பார்த்தீங்கன்னா 1 கப்பு போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பாலையும் சுரக்காயும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் அப்பப்போ கிண்டி விட்டுட்ருக்கேன், இல்லைனா அடி பிடிச்சிரும். பாலோட சேர்த்து சுரக்காய் வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப்பு போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கூடவே பார்த்தீங்கன்னா 1 சிட்டிகை போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப்பு சுகர் நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இதோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிச்சு, அதனால தான் நான் 1/2 கப் போல் சுகர் ஆட் பண்ணேன். சுகர் வந்து உருகி தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். 3லேருந்து 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கிண்டி விடலாம், அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய்பொடி 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 கப் போல் மில்க் மைட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வரையும் குக் பண்ண பிறகு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுரக்காய் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஹல்வா எல்லாம் சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுரக்காய் ஹல்வா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேங்காய் ஹல்வா ஆட் பண்ணுறேன், அதையும் ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் பண்ணது பிறகு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேரட் ஹல்வா ஆட் பண்ணிடுவேன், அதையும் லேயராக ஃபார்ம் பண்ணது பிறகு நம்மளோட ஃப்ளாகோட கலர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா லேயர்ஸையும் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. பார்க்கவே பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்தது நம்ம டேஸ்ட் பார்த்துட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரட் ஹல்வா லேயர் நான் எடுக்கிறேன், பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காயும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சுரக்காய் ஹல்வாவும் டேஸ்ட் பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு. 3 ஹல்வாவோட காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.